ஸ்க்கிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லூசியஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் அதிரசத்தை எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக செய்யலாங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட நம்ம ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதிரசம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அதிரசத்தில் ஒரு கூடு கூட இருக்குது இது மாதிரி இருந்தால் நம்ம மாவு ரெடி பண்ண பதம் கரெக்டுங்கிறத அர்த்தம் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் அரை கிலோ பச்சரிசி ஆட் பண்ணுறேன் அந்த அரிசி மொழுகிற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி த்ரீ ஹவர்ஸ் இதை அப்படியே ஊற விடுவோம் இது மாவு அரிசின்னு கடையில் கேட்டு வாங்குங்க இப்போ இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வேஸ்ட்டில் உலர்த்துருக்கேன் இந்த அரிசி எடுத்து இப்போ பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டணும் அந்த மாதிரி பதம்தான் ஒட்டினா அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாரில் இட்டு இந்த நம்ம ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இதில் ஈரப்பதம் இருக்கணும் அந்த ஈரப்பதம் நம்ம ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வெள்ளை முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கரைச்சிக்கிட்டே வாங்க ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ரெடி பண்ணிடுங்க அரை கிலோ அரிசிக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் போதுமானது இதை நல்லா கரைச்சிக்கிட்டே வாங்க நம்ம பாகுபதம் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு அந்த தண்ணி அதாவது பாகு ரொம்ப தின்னாக இருக்கும் பாகுபதம் உருவாக உருவாக நல்ல ஒரு திக்னஸ் தெரியும் இப்போ நான் அதுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் இதோட ஆட் பண்ணுறேன் பாகுபதம் வந்திருக்காங்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதில் இந்த வெள்ளைப்பாக ஊற்றி செக் பண்ணிக்கிட்டே வரணும் இங்கே பாருங்கள் நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும் நம்ம ஆட் பண்ண வாட்டரோட அளவு குறைஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் குறைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் இதில் இந்த பாக ஊற்றுறேன் இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது கையில் ரவுண்டாக பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு இது ரெடியாக வரும் இதுதான் கரெக்டான பதம் ஒரு மெல்ல ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவில் இந்த வெள்ளப்பாக ஆட் பண்ணிட்டு வாங்க பிக்னஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க அரை கிலோ அரிசிக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெல்லம் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இது கரெக்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பாகுபதம் அதாவது பாகு ஆட் பண்ண பிறகு இந்த மாவு பார்க்கறதுக்கு ஒரு தண்ணியாக தெரியும் இதுவும் டூ ஹவர்ஸ் ஆகுது செட் ஆகிறதுக்கு எயிட் டு டென் ஹவர்ஸ் இது நல்லா ஊர்னா அதிரசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லை எங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் நீங்கள் அதிரசமாக ரெடி பண்ணிக்கினேன் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் நீங்கள் அதிரசமாக தட்டி எடுத்துடலாம் டூ ஆர் த்ரீ டேஸ் ஊர்னா இன்னும் சாஃப்டாகவே வரும் இது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதிரசம் ஆயிலாக குடிக்காது எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளப்பாகு கூட மிஞ்சலை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எனக்கு வெள்ளைப்பாகு மிஞ்சலை இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக டூ டேபிள் ஸ்பூன் ஈயை ஆட் பண்ணுறேன் இதை நான் ஒன் டே நைட் அப்படியே வச்சுருந்து மறுநாள் தான் உங்களுக்கு தட்டி அதிரசமாக தட்டி காமிக்க போகிறேன் இதை ஒன் டே நைட் ரெஸ்டில் விடுவோம் மாவு பாருங்க நம்ம ரெடி பண்ண அதிரசம் மாவு ரொம்ப ட்ரையாகவும் உள்ள ரொம்ப தனியாகவும் உள்ள கரெக்டான பதத்தில் இருக்குது கையிலையும் ஒட்டலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பிளேட்டில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதிரசத்தை வாழை இலை இல்லை கவர் இதில் வேணா நம்ம தட்டி எடுக்கலாம் நான் இதுக்கு இன்னைக்கு பட்டர் பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன் சிறிதளவு ஆயிலை அதில் ஆட் பண்ணி இதை அதிரசமாக தட்டி எடுக்க போகிறேன் நான் அதிரசம் தட்டுறப்ப இதில் மூணு ஹோல்ஸ் விடுவேன் அது எதுக்கு விடுறேன் அப்படின்னா அதிரசம் ஹோல்ஸ் விடாமல் நீங்கள் தட்டினீங்கன்னா அதிரசம் சுட்டு எடுக்கிறப்ப நிறையா ஆயிலை ஹோல்டு பண்ணி உள்ளார வச்சுக்கோம் இது மாதிரி நம்ம ஹோல்ஸ் விடுறதுனால இது நிறையா ஆயிலை குடிக்காது நீங்கள் இது மாதிரி த்ரீ ஹோல்ஸ் வச்சு நீங்கள் அதிரசம் சுட்டு பாருங்கள் ஆயிலே எடுக்காது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதிரசத்தை ஆட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதிரச சுட்டு எடுக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம மாவு நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் மேலே இந்த மாவு அந்த லேயர் வந்து உப்பிக்கிட்டு வரும் அப்படியே திருப்பி போடுங்க நல்ல உப்பலான்னு அதிரசமாக தெரியுது பாருங்கள் இது மாதிரி அதிரசத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க ஆயிலை இது மாதிரி சைட் வேயில் வச்சு வடிச்சு எடுத்துருக்குங்க ஆயில் இந்த அதிரசத்தை ப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரெஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும் இங்கே பாருங்க ஆயிலை குடிக்காத பர்ஃபெக்டான அதிரசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துடுங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிர்சத்தை இது ஒரு சாய்வான பிளேட்டில் வச்சிங்கன்னா அதில் உள்ள ஆயில் எல்லாம் கொஞ்சம் ஆயில் மட்டும்தான் இறங்கிருக்க பாருங்க இது மாதிரி ரெடி பண்ணுங்க நெக்ஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உள்ள பாத்திரத்தில் இது மாதிரி உள்ள ஒரு பிளேட் இருந்தால் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் பாத்திரத்துக்குள்ள அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணி இது மேலே நம்ம அதிர்சு அடிக்க வச்சோம்னா அதிர்சில் உள்ள கொஞ்சம் ஆயில் கூட இந்த ஹோல்ஸ் வழியே கீழே இறங்கிடும் நம்மளுக்கு அதிரசத்தில் கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது இது மாதிரி எல்லா அதிரசத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க அதிரசம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது நம்ம ஃபஸ்ட் டே அன்னைக்கு நல்லா கிறிஸ்பியாக தெரியும் டூ ஆர் த்ரீ டேஸ் வச்சுக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீ பாருங்க ரொம்ப சூப்பராக உள்ளார கூடு கூட தெரியுது பாருங்க பர்ஃபெக்டான அதிரசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க